நிறைய பேரோட வீட்டில் தொடப்பு குச்சியையும் காக்கா ரக்கையும் வச்சு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை மாட்டி வச்சுருப்பாங்க. என்ன சார் இது அப்படின்னு கேட்டால் ட்ரீம் கேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், இது எதுக்கு மாட்டி வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், நல்லா இருக்கிற பேண்ட்டை கிழிச்சு விட்டுக்கிற மாதிரி இதுவும் ஒரு வகையான ஃபேஷன் தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ட்ரீம் கேச்சரு ஃபேஷனை தாண்டி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்காக மாட்டி வச்சுருக்காங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் வெல்கம் டு ஸ்நாக் டைம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ட்ரீம் கேச்சர். ட்ரீம் கேச்சரை வில்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டை வச்சு செய்வாங்க. மாடர்ன் டைமில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ட்ரீம் கேச்சர் பழங்காலத்து ட்ரீம் கேச்சரை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஏன்னா, பழங்காலத்து ட்ரீம் கேச்சருடைய சென்டர் பார்ட்டில் ஒரு வெப் மாதிரி டிசைனை செஞ்சு வச்சுருப்பாங்க. அது கூட சில ஃபெதர்ஸையும் வித்தியாசமான சீட் அதாவது விதைகளையும் யூஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க. அண்ட் இந்த ட்ரீம் கேச்சரை முழுக்க முழுக்க ஒரு ப்ரொடெக்ஷனுக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக புதுசாக பிறந்த குழந்தைங்களை காப்பாற்றணுன்றதுக்காகவே இந்த ட்ரீம் கேச்சர்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு நிறையா நைட்மேர்ஸ் அதாவது கெட்ட கனவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கெட்ட கனவுலாம் வராமல் இருக்கணுன்றதுக்காக இந்த ட்ரீம் கேச்சர்ஸை அந்த குழந்தைங்க தூங்குற பெட்டுக்கு மேலே மாட்டி வச்சுருப்பாங்க. குழந்தைங்கன்னு மட்டும் இல்லாமல் நிறைய அடல்ட்ஸும் இந்த ட்ரீம் கேச்சரை யூஸ் பண்ணியிருக்காங்க. பழங்காலத்து கல்ச்சர் படி ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவரை சுற்றி குட் லக் அண்ட் பேட் லக்குன்ட்டு ரெண்டு ஸ்பிரிட் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ட்ரீம் கேச்சரை மாட்டி வைக்கிறனால அவது குட் லக்கை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நிலவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்த மாடர்ன் ஏஜில் இந்த ட்ரீம் கேச்சரை ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் பழங்காலத்தில் இந்த ட்ரீம் கேச்சரை யூஸ் பண்ணுறது பக்கோடா சாப்பிட்ற அளவுக்கு ஈஸியே கிடையாது. இதுக்கு தனியாக போய் கோர்ஸே படிச்சுட்டு வரணும். அந்த அளவுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஒரு ஏன்ஷியன்ட் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு ட்ரீம் கேச்சர் கிடச்சிச்சுன்னா அதோட வெப் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு பற்ற வைக்கணும். ஸோ நீங்கள் அதோட சென்டரில் இருக்கிற வெப் லைக் ஸ்ட்ரக்சரை பற்ற வச்சதுக்கப்புறமா அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு மந்திர வாக்கியத்தை சொல்லணும். அதாவது ஸ்டாண்ட் இன் த சென்டர் ஆஃப் த ரூம் அண்ட் லைட் த சேஜ் அப்படின்ற ஒரு மேஜிக் சென்டென்ஸை நீங்கள் சொல்லணும். இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறையின் மத்தியில் நின்று முனிவரை ஒளிரச் செய்யுங்கள் அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா பத்தி எரியிற ட்ரீம் கேச்சர் மேலே கொட்டாங்குச்சியை கவுத்து நீங்கள் தூங்க போகிற அறை அதாவது ரூம் ஃபுல்லாக காட்டணும். அதுக்கப்புறமா இதை அணைச்சிட்டு நீங்கள் தூங்க போகிற ரூமுக்கு மேலே இதை மாட்டி வைக்கணும். இதுக்குன்ட்டு நிறையா வெர்ஷன்ஸ் இருந்தாலும் இது ரொம்ப பாப்புலரான வெர்ஷனாக இருக்குது. பா, ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குல்ல. இதை வந்துட்டு சூடோ சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சயின்டிஸ்ட் வந்துட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணல, ஓகே இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் மக்களுக்கு இது மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, இப்படிலாம் பண்ணால் நமக்கு குட் லக் கிடைக்கும்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ட்ரீம் கேச்சர் அப்படின்ற கான்செப்டே மக்களுடைய நம்பிக்கையால் வளரப்பட்ட ஒரு கான்செப்ட் தான். ஆனால் சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா, பழங்காலத்து ட்ரீம் கேச்சரில் நிறைய டிஃப்ரெண்ட்டான சீட்ஸையும் ஃபெதர்ஸையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பற்ற வைக்கும்போது ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லு வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்மெல்லை சுவாசிக்கிட்டே நம்ம தூங்கும்போது நமக்கு ஒரு குட் ஸ்லீப்பும் நல்ல கனவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் இருந்தாலும் இன்னும் சில பேர் இதை குட் லக் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல பேர் இதை கிழிஞ்ச ஜீன்ஸ் மாதிரி ஒரு ஃபேஷன் பொருளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரீம் கேச்சர் யூஸ் பண்ணுறீங்களா? அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் அண்ட் ஷேர். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாம் உங்கள் கைக்கு டான்டானு வந்து சேரும். அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் மக்களே, சீயா.